இனிமே நான் சொல்றத செய்யல. பூம். யாரா நீ? டேய் யாரா நீ? யாரா அவன்? வில்லன்டா. எடுங்கயா எடுங்க. போஸ் கொடுங்க. எடு. எங்கம்மா? இந்த இடம் தானே சொன்னா? அம்மா அங்க பாருங்கம்மா. ஆ இப்படி எடு. டேய் வாங்க வாங்க போய் பார்க்கலாம். ஓகே. இல்லங்க வீட்டில் எனக்கு மரியாதை இல்லையா? என் பொண்டாட்டி மதிக்கிறது இல்லை, பிள்ளைங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா இப்படி பண்ணுறாரு? அதனால தான் அதான் வந்து ஹாயாக படுத்துட்டுருக்கேன். எனக்கு வந்தவளும் சரியில்லை, வாய்ச்சவளும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை. ஏய் என்ன என்ன சிரிக்கிற? நாளைக்கு உனக்கு இதுதான் கதி. ஏய் சிரிக்கிறான். சிரிக்காத. ஐயோ போனால் போகட்டும் போட, இந்த பூமியில் நிலையாய். அப்பா இந்திரிப்பா. சின்ன பாத்தா பணக்காரனாட்டா இருக்கா? குடிச்சிட்டு இப்படி ரோட்ல படுத்து கிடக்குறானே, வீட்டுல படுக்க வேண்டியதானே. ஒரு நிமிஷம் இருங்கண்ண. அப்பா புருஷனை வீட்டை விட்டு துரத்தி விட்டு குடிக்க வச்சிருக்கே, என்ன சொல்லலாம்? நம்ம வீட்டுக்கு போலாம். அசிங்கப்படுத்த நீங்களாடா? வீடு வரை உறவு, அப்பா வீதி வரை முல்லை. வீதிக்கு வந்துட்டீங்களாடா? அப்பா நல்லா பாடுற. ஏப்பா அப்பா வீட்டுல வச்சு குடிக்க விட மாட்டேங்க, இப்படியா ரோட்ல விழுந்து கிடக்குறது? பப்ளிக் நியூஸ் அண்ட் கேஸ்ல புடிச்சிட்டு போயிட்டு இவனை எல்லாம் உள்ள வச்சு குமர் குமர் குமர்னா புத்தி வரும். என்னங்க இது இப்படி பண்றீங்க? எத்தனை பேர் வீடியோ எடுத்தாங்களோ சோஷியல் மீடியால, நாளைக்கு உன் புருஷன் ட்ரெண்டிங்ல இருக்க போறாரு. இப்படியே போனா வேலுச்சாமி குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லிக்கிறதுக்கு நான் தான் வெக்கப்படணும். போ உன் புருஷனை கூட்டிட்டு போ. என்னங்க இது? என்ன இது புது பழக்கம்? ஐயோ இப்படி ரோட்ல வந்து விழுந்து கிடக்குறீங்களே, அசிங்கமா இல்ல? மகா ஜனங்களே, இது என் பொண்டாட்டி, எனக்கு கடவுள் மாதிரி, எனக்கு சாமி மாதிரி. பொண்ணே நம்ம வீட்டோட இங்கே நல்லா இருக்கு, நம்ம இங்கே குடும்பம் நடத்தலாம். வீட்டுக்கு கூட்டு போங்கப்பா. எல்லாரும் வேலைக்கு போங்க, போங்க போய் வேலையை பாருங்க. ஏய் யார் இங்க வீடியோ எடுக்கிறது? போங்க.
வண்டியில ஏறி வந்துருக்கேன். பேசாம நீ போடா, சமைச்சு எடுத்துட்டு வர. உன்னோட அன்பு மட்டும் எனக்கு தனியா தெரியுது. போடா. ஐயோ, என்னங்க நீங்க? நீங்க முதல்ல போய் படுங்க, போங்க. இதுதான் உனக்கு எங்க அக்காவுக்கு இருக்கிற வித்தியாசம். எங்க அக்கா சாப்பிட சொல்றாங்க, நீ சாப்பிடாம போய் படு சொல்றியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது சரிப்பட்டு வராது. இவர தூக்கிட்டு கொண்டு போய் படுக்க வச்சதா உண்டு. ஏய் தூக்குடா. இல்ல சூர்யா, நாலு பக்கெட் தண்ணிய மண்டையில ஊத்திட்டு தெளிப்படுத்தி தான் கூட்டிட்டு போணும். வாங்க. பெத்தா பாட்டியா ராஜா அப்படிங்க? இப்ப பாக்குறதுக்கு பெத்தா அப்பா மாதிரி தெரியல. ஏய் தூக்குடா. நேத்து நான் ரொம்ப பயந்து போயிட்டமா. எனக்கு அந்த நேரத்துல வேற வழி தெரியல ரேணுகா. அதான் சந்திர சார் வந்துட்டார்ல, அவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த முடிவெடுத்தது. ஒவ்வொருத்தரும் பேசின வார்த்தை ஆசிட் எடுத்து ஒவ்வொரு சொட்டா எம்மல குட்டின மாதிரி இருந்தது. சந்திரக்குமே அப்படிதான் இருந்திருக்கும். அந்த நிமிஷத்துல எனக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அடுத்த நிமிஷத்தை பத்தி யோசிக்க கூட தெரியல. எதிர்த்து நின்று இருக்கலாம், வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிருக்கலாம். சரின்னு மனசுக்கு பட்டது செத்துறணுங்கிற முடிவுதான். அட போங்கம்மா, நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சந்திர சார் எப்படி துடிச்சாருன்னு பாத்தீங்கல்ல. அந்த நேரத்துல எதுவுமே தெரியல ரேணு. கழுத்துல தாலி கட்டின அந்த நொடியிலதான் நான் நிதானத்துக்கே வந்த. சாமி ஏதோ கணக்கு போட்டுதாமா இப்படி எல்லாம் நடத்துறாரு. முத குச்சிய பத்த விடாம பண்ணது அந்த சாமி தாமா. அப்படியா? அப்போ சந்துருவ தாலி கட்ட வச்சதா? சந்தேகமே இல்ல, சத்தியமா சாமி தாமா. புடிங்க.
ரேணு, இதை எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருங்க. இனிமே எது வேணும்னாலும் வெளியே போக வேணாம், ஓகேவா? பாரதி, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஏரியா ஒன்றும் அவ்வளோ சேஃப் இல்லை. அதனால தான் நானே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது எப்பவுமே உள்ளது தானே. சாரி பாரதி. எதுக்கு? நேத்து உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு.